எங்கம்மா போனே? எவ்வளவு நேரமா தேடுறது உன்னை? ஒரு சின்ன வேலைய போயிருந்தேம்மா. லேட் ஆயிடுச்சு. மாயா வந்துட்டாளா? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. எங்க வந்ததும் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டேன். 24 மணி நேரமும் போன் தானே அவளுக்கு. வந்ததுமே ஃபைட்டிங்கா? போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போகாது. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. டாடி கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? சாரி மம்மி, ஒரு சின்ன வேலை. வண்ணார் தானே போயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், இது கார்த்திக் கிருஷ்ணா சார் வீடு தானே? ஆமா. ஒரு என்கொயரி விஷயமா குற்றால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன். கார்த்திக் கிருஷ்ணாவுக்கு ஒரு என்கொயரி நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸா? கார்த்திக் கிருஷ்ணா போன மாசம் 5ஆம் தேதி குற்றாலம் போயிருந்தார் இல்லையா? ஆமா. அன்னைக்கு குற்றாலத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு லேடி செத்து போயிட்டாங்க. யார் இடிச்சதுன்னு தெரியல. அதுக்கே எங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கறீங்க? அந்த வழியா போன எல்லா காரையும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கார்த்திக் கிருஷ்ணா சார் காரும் அந்த வழியா தான் போயிருக்கு. விசாரணைக்கு அவர் வரணும். நீங்க யாரு மேடம்? நான் அவரோட வைஃப். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. காரோட விசாரணைக்கு வரணும் மேடம். அவரு பிஸியா இருக்காரு, உடனேலாம் வர முடியாது. அவரே வரணுமா? காரை ஓட்டினவங்க வந்தா போதும். கார் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொண்டு வரணும். போலாம். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கார் ஆக்சிடென்ட் பண்ணாலும் இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். சுந்தர் கிட்ட பேப்பர்ஸ் கொடுத்து விட்டா போதும். இல்ல டாடி கிட்ட சொன்னா எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. என்ன காதுமா, இதுக்கு போய் இவ்ளோ பயப்படுற? இல்ல மம்மி, மாயா எங்க? அதான் சொன்னேன், ரூம்ல தான் இருக்கா.